ஹலோ லாவண்யா, யாரு? நான் சத்யா பேசுறேம்மா. ஆ சொல்லுங்க, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். எப்ப வரீங்க? நாளைக்கு வந்துருவேன். எத்தனை நாள் லீவு? வாழ்நாள் பூரா. ஏன், என்னாச்சு? காட்டில் நான் டேவிட் சந்திச்சேன். டிபார்ட்மெண்ட் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் தப்பானவ இல்லை. எங்கள் டீம் அவனை என்கவுண்டர் பண்ணதில்ல. அவன் தங்கச்சி அனாதை ஆயிட்டான். அது மட்டும் இல்லாமல் வீரா புதைச்சி சப்பனம் எங்கள் டீம் கையில் கிடச்சிது. நியாயமாக கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய சொத்தை எங்கள் ஆளுங்களே சொந்தமாக்கிக்க நினச்சாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்சியராக இருக்கணுமா இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்சியராக இருந்த டேவிடுக்கு சின்சியராக இருக்கணுமான்னு யோசிச்சப்பேன். டேவிடுக்கு தான் சின்சியராக இருக்கணும்னு என் மனசு சொல்லிச்சு. அதில் ஒரு பேக் பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன். அது எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸை ஒரு லெட்டரில் எழுதி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இந்நேரம் டேவிட் தங்கச்சி கையில் கிடச்சிருக்கோம். இதை பண்ணிட்டு வேலையை கண்டினியூ பண்ண மனசாட்சி ஒத்துக்கலை. அதான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பா? இல்லைங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணது தான் சரின்னு படுது. சரி, எப்போ வீட்டுக்கு வரீங்க? காலைல வந்துடுறேன். அந்த பணம் கிடச்சிருந்தா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம்ல. நான் நல்லா நடக்கிறத விட நீங்கள் தப்பாக நடக்காமல் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். சரியா? சரி, பாய். ஓகே, பாய். முகாமடம் போ